Hi viewers, welcome to Akshya Vlogs and Crafts. உங்களுடன் பேசிக் கொண்டிருப்பது சிட்டு இன்று பஜனை தரும் சுகம் என்பதை காண்போம் நமது ஆன்மீக பாரம்பரியத்தில் இசைக்கு மிகுந்த முக்கியத்துவம் உண்டு இசை என்ற வார்த்தைக்கு இசையை ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவது என்று அர்த்தம் இசைக்கு நமது நிஜ இயல்பான தெய்வீகத் தன்மையோடு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்தும் சக்தி உண்டு அதனால்தான் தன்மையை தூண்டும் பக்தி இசை பாடலை பாடும்போதோ கேட்கும் போதோ ஒரு பரவச நிலை வருகிறது பொழுதுபோக்கு பாடல்களில் தெய்வீக உணர்வை தூண்டும் பக்தி இல்லை அதனால்தான் பொழுதுபோக்கு பாடலை பாடும்போதோ கேட்கும் போதோ பரவச நிலை வருவதில்லை இசையின் அடிப்படை ராகம் ராகம் என்ற வார்த்தைக்கு விருப்பம் என்று அர்த்தம் பணம் பதவி பாராட்டு எல்லாம் தற்காலிகமானவை தெய்வீகம் மட்டுமே நிரந்தம் நிரந்தரமானது நிரந்தரமான தெய்வீகத்தின் மீது விருப்பம் குறிய வேண்டும் குவிய வேண்டும் என்பதை உணர்ந்துவதற்காகவே உணர்த்துவதற்காகவே இசையின் அடிப்படை அம்சத்தை ராகம் என குறிப்பிடுகிறது நமது பாரம்பரியம் பஜனையில் பலரும் சேர்ந்து பாடுகிறோம் ஒரே வேளையில் ஒரே வகையில் பாடுவதற்காக பாடலை உன்னிப்பாக கவனிக்கிறோம் அதனால் கவனிப்புத்திறன் ஞாபகத்திறன் பக்தி உணர்வு அதிகரிக்கிறது பஜனையில் பங்கேற்பவர்கள் மத்தியில் ஒரு நெருக்கம் வளர்வதல் வளர்வதால் சமூக ஒற்றுமை உணர்வு பரந்த மனப்பான்மை போன்றவையும் அதிகரிக்கின்றன பஜனையின் கைகளை தட்டி தட்டி பாடுகிறோம் இது தாளம் மட்டும் அல்ல இதில் ஒரு அற்புதமான மருத்துவ பலனும் இணைந்திருக்கிறது இதோ ஒரு அனுபவ விளக்கம் ஓரிரு முறை கைகளை தட்டுங்கள் உடல் முழுக்க ஒரு அதிர்வும் மென்மையான வெப்பமும் பரவுவதை உணர முடிகிறது அல்லவா கொஞ்சம் சுறுசுறுப்பாகவும் உற்சாகமாகவும் தலை காட்டு தலை காட்டுகிறது அல்லவா கைத்தட்டும் போது கைகளில் உள்ள நரம்பு முனைகள் தூண்டப்பட்டு நரம்புகள் அதிர்கின்றன இதனால் இரத்த ஓட்டம் சீராகிறது இதனால் உடல் முழுக்க மென்மையான வெப்பம் பரவி சுறுசுறுப்பும் உற்சாகமும் வருகிறது பஜனையின் போது கைகளை தட்டும் போதும் இதுதான் நடக்கிறது ஆனால் பஜனை கைத்தட்டலால் பலன் அதிகம் சும்மா கைத்தட்டும் போதும் ஒரே சீராக கைத்தட்ட முடியாது அதோடு மனமும் அலைப்பாயும் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடும்போது இரத்த ஓட்டம் வேகமாக தாறுமாறாக மாறும் இதனால் இந்த கைத்தட்டலால் இரத்த ஓட்டத்தை முழுமையாக சீராக்க முடியாது பஜனையில் பாடியபடியே ஒரே சீராக கை தட்டுகிறோம் பாடலின் மீது மனம் குவியவதால் எண்ணங்கள் தாறுமாறாக ஓடாது இரத்த ஓட்ட வேகமும் தாறுமாறாக மாறாது இதனால் பஜனை கைத்தட்டலால் இரத்த ஓட்டம் முழுமையாக சீராகும் தினமும் வீட்டில் குடும்பத்தினர் அனைவரும் சேர்ந்து அரை மணி நேரமாவது பஜனையில் ஈடுபடுங்கள் வாரம் ஒரு முறை அக்கம் பக்கத்தினரையும் இணைந்து ஒரு சில மணி நேரம் பஜனையில் ஈடுபடுங்கள் நன்றி வணக்கம் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பை பை ஃப்ரெண்ட்ஸ்